அன்புக்கினியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், தியாலஜிக்கல் எஜுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், அதாவது இறையல் கல்வி இறை மக்களை இறை பணிக்காக ஆயத்தப்படுத்துதல் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஞாயிறை நாம் குறிப்பாக இறையல் ஞாயிறாக நாம் இதை அனுசரிக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நாம் உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு இறையல் கல்லூரிகளுக்காக, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலும் நம்முடைய தமிழகத்திலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்குட்பட்டிருக்கின்ற எல்லா இறையல் கல்லூரிகளுக்காக நாம் கடவுளை அதிகமாய் நாம் ஸ்தோத்தரிப்போம். சிறந்த திருப்பணியாளர்களை நம்முடைய சமூகத்திலே கொடுப்பதிலே அதிக நோக்கத்தோடும் அதிக ஈடுபாட்டோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறையல் கல்லூரிகளுக்காகவும், அதிலே பணிபுரிகின்ற ஒவ்வொரு பேராசிரியர்களுக்காகவும், ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும், முதல்வர்களுக்காகவும், அதன் தலைவர்களாக இருக்கின்ற பேராயர்கள், நிறுவனர்கள் மற்றும் அதுக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக, அந்த இறையல் கல்லூரியில் பயின்ற ஒவ்வொரு மாணாக்கருக்காக, பயின்று கொண்டிருக்கின்ற மாணாக்கருக்காக நம்முடைய தனிப்பட்ட இறைவனிலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளுடைய அருளுரைக்கு போவதற்கு முன்பாக இறையியல் என்றால் என்ன என்பது நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இறையியலை நாம் ஆங்கிலத்திலே தியாலஜி என்று நாம் அழைக்கின்றோம். இந்த தியாலஜி என்கின்ற ஆங்கில பதத்துக்குள்ளாக இரண்டு கிரேக்க பதங்கள் காணப்படுகின்றன. ஒன்று தியோஸ், மற்றொன்று லோகோஸ். தியோஸ் என்றால் அது இறைவரை குறிக்கின்ற சொல். லோகோஸ் என்றால் அது கல்வியை படிப்பை குறித்தான ஒரு சொல். அதாவது இறையியல் என்றால் ஸ்டடி அபவுட் காட் ஆர் ஸ்டடி ஆஃப் காட். இதை நாம் தமிழிலே கடவுளை குறித்தான கல்வி என்று நாம் மொழிபெயர்க்கலாம். ஆனால் நம்முடைய இறையல் கல்லூரிகளிலே கடவுளை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் அதோடு இணைந்து இரண்டு முக்கியமான குறிப்புகளையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அவைகளை உங்களிடத்தில் நான் வரிசைப்படுத்த ஆசைப்படுகின்றேன். முதலாவது கடவுளை குறித்தான கல்வி, இரண்டாவது கடவுளின் வார்த்தையை குறித்தான கல்வி, நிறைவாக திருப்பணியை குறித்தான கல்வி. இந்த மூன்றும் ஒவ்வொரு இறையல் கல்லூரிகளிலும் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது ஸ்டடி ஆஃப் காட், ஸ்டடி ஆஃப் வேர்ட் ஆஃப் காட், மூன்றாவது ஸ்டடி ஆஃப் மினிஸ்ட்ரி. இவை மூன்றும் நம்முடைய இறையல் கல்லூரிகளிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இதை இன்னும் பரந்த நோக்கிலே உங்களிடத்தில் நான் காட்ட ஆசைப்படுகின்றேன். நம்முடைய ஒவ்வொரு திருச்சபைகளும் இறையல் கல்லூரிகளாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய குருசேகரத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளும் ஒவ்வொரு இறையல் கல்லூரிகளாக அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. வாரந்தோறும் இறை மக்களுக்கு கடவுளை குறித்தும் கடவுளுடைய வார்த்தைகளை குறித்தும் திருப்பணியை குறித்தும் நாம் வாரந்தோறும் கற்பித்து வருகின்றோம். நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதியிலிருந்து மூன்று தலைப்பின் கீழாக இந்த அருளுரையை கொண்டு செல்ல நான் ஆசைப்படுகின்றேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பகுதி, அது உபாகமும் 6 திருமொழிகள் 1-17 ஆகிய திருமொழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமொழிகளை நாம் பார்ப்போம் என்றால், 6:4 வருகின்ற வசனங்களை ஷெமா என்று குறிப்பிடுவார்கள். அதாவது ஆங்கிலத்திலே இதை இப்படியாக குறிப்பிடுவார்கள், ஓ இயர் இஸ்ராயல், அதாவது இஸ்ராயலே செவி கொடு என்று இந்த திருமொழிகள் ஆரம்பிக்கிறது. கடவுள் இஸ்ரால் மக்களுக்கு கொடுக்கின்ற கட்டளைகளாக இவை அமைந்திருக்கின்றன. அவை என்னவென்று நாம் உபாகமும் 6:4-5 நாம் பார்ப்போம். இஸ்ராயலே செவி கொடு, நாம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். ஆகையால் நாம் இங்கே பார்க்கின்றோம், கடவுள் தாம் யார் என்பதும் தம்மை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், இசையா இறைவாக்கினர் நூல் 1:3 நாம் பார்ப்போம் என்றால், கடவுள் இப்படியாக குறிப்பிடுகின்றார், காளை தன் உடமையானனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ராயலரோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்கின்றார் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளில் நாம் பார்க்கும்போது யாவே கடவுள், அவருடைய மக்களாக இருக்கின்ற நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் உண்மையிலே நாம் பார்ப்போம் என்றால், நம்முடைய கடவுள் எத்தகையர் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் ஏற்ப நாம் கடவுளை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களுக்கு. குறிப்பாக இதை ஒரு உதாரணத்துடன் உங்களிடத்திலே நான் விளக்க ஆசைப்படுகின்றேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்றால்,
அவருக்கும் யூத மதத்தின் குருக்களுக்கும் அந்த சமய தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த யூத மத குருவானவர்கள் இப்ப கடவுளை தங்களுடைய தேவைக்கேற்ப அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே யூத மதத்தினை பொறுத்தவரையிலே கடவுள் யூத மதத்துக்கு மட்டுமே அவர் கடவுளாக இருக்கின்றார், மற்ற மதத்தை வழிபடுவதற்கு அவர் கடவுள் அல்ல என்பது அவர்களுடைய புரிதலாக இருக்கிறது. ஆனால் இயேசு அது தவறு என்று அவர்களுக்கு உரைக்கின்றார். கடவுள் அவர் எல்லோருக்குமான கடவுள், அவர் எல்லோருக்கும் கடவுளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டது ஒரு சிறப்பான நோக்கத்துக்காகவும் ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருப்பதற்காக தான் அவரை தெரிந்து கொண்டார். கடவுள் யூதருக்கு மட்டுமே கடவுள் என்று கூறுவது அது தவறானது என்று இயேசு அங்கு எடுத்துரைக்கிறார். இதனாலே யூத மக்களுக்கும் இயேசுவுக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் காணப்படுகிறது. இந்த சமகாலத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அநேக திருப்பணியாளர்கள் கடவுளை குறித்து அவர்கள் மக்களுக்கு போதிக்கும் போது தங்களுடைய தேவைக்கும் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப கடவுளை அவர்கள் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் என்றால், பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் கடவுள் ஆண், ஆகையால் பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வேடிக்கையாக ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்றால், இரு நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் ஒருவரை அடித்து விட்டு குறிப்பிடுகிறார், நான் உன்னை அடித்து விட்டேன், உன்னால் திருப்பி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், என் கூட கடவுள் இருக்கிறார், கடவுள் யுத்தம் செய்வார் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது, ஆகையால் நீ எனக்கு எதிராக செயல்பட்டால் கடவுள் உன்னை அழித்து விடுவார் என்று அவர் கூறுகிறார். இதில் எவ்வளவு வேடிக்கை காணப்படுகிறதோ இப்படிதான் அநேக மக்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவைக்கேற்ப தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப கடவுளை மக்களுக்கு வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் யார் என்று திருமறையில் கடவுள் தம்மை எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதே பண்புகளையும் அதே செயல்பாடுகளையும் அதே கடவுளின் ஆற்றல்களையும் அப்படியே நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்வதுதான் திருப்பணியாளர்களுடைய பொறுப்பாகவும் அவருடைய கடமையாக காணப்படுகிறது. ஆனால் இந்த நாளிலே இதற்கு முரண்பாடாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து நான் கொடுக்கின்ற தலைப்பு என்னவென்றால், இறையல் கல்வி என்பது கடவுளை குறித்தான தெளிவான புரிதலுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. ஆகையால் இறையலை நாம் கற்றுக்கொள்வதும் இறையல் கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்கும் நோக்கம் என்னவென்றால், நாம் கடவுளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. திருமறையின் கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் தம்மை எப்படியாக வெளிப்படுத்துகின்றார், அவருடைய பண்புகள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த கொரோனா தொற்று காலங்களில் நாம் பார்ப்போம் என்றால், அநேக மக்கள் இப்படியாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், கடவுள் நம்மை பழிவாங்கி கொண்டிருக்கிறார் எனவும் கடவுள் நம்மை தண்டித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் அதற்கு ஒரு கருவியாக இந்த கொரோனா நோயை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நம்முடைய திருமறையின் கடவுள் இறை மக்களை பழிவாங்கின்ற கடவுள் அல்ல, அவர் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, அவர் அன்பு செலுத்துகின்ற கடவுளாகவே தம்மை வெளிப்படுத்துகின்றார். உதாரணத்துக்கு நாம் யோனா நூலிலே பார்ப்போம் என்றால், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களை நான் எப்படி அழிப்பேன் என்று கடவுள் இறை மக்களுக்காக அவர் மனஸ்தாபப்படுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவைக்கேற்ப கடவுளை ஒரு கொடூரமானவராகவும் கடவுளை ஒரு பழிவாங்கின்றவராக நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது கடவுளுக்கு எதிரானது. உண்மையிலே கடவுளுடைய பண்புகளை வெளிக்கொணருவதுதான் இறையல் கல்வியாக காணப்படுகிறது. இறையல் கல்வி என்பது கடவுளை குறித்தான தெளிவான புரிதலுக்கு நம்மை இட்டு செல்கின்ற ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. இரண்டாவது குறிப்பாக இந்த நாளுக்கு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி, தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வசனம் வரை நமக்கு திருமறை பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் பார்ப்போம் என்றால், இறையல் கல்வி என்பது கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வழிவகுக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது தியாலஜி எஜுகேஷன் டுவர்ட்ஸ் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். இறையல் கல்வி என்பது கடவுளுடைய வார்த்தையை குறித்தான தெளிவான புரிதலுக்கு நேராய் நம்மை அழைத்து செல்லுகின்றது. இங்கே நாம் பார்ப்போம் என்றால், 7 அதிகாரம் 24 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 அடித்தளங்களை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீடை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது,
பெருங்காற்று வீசியது, அவை வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அவர்கள் பாறையின் மீது அடித்தளமிட்டவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதவர்கள், அவர்கள் மணல் மீது அடித்தளமிட்டவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தையே அடித்தளமாக இருக்கிறது. அந்த அடித்தளத்தை நாம் எதன் மீது இடுகின்றோம்? நாம் பாறையின் மீது இடுகிறோமா இல்லை மணல் மீது இடுகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பாறை என்பது இங்கே ஆழமானது, அது ஆழத்தில் இருக்கக்கூடியது, அது எளிதில் அசையாது. ஆனால் மணல் என்பது அது மேலோட்டமானது, காற்றடைந்தால் அது அசைந்துவிடும். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பாறையை போன்று ஆழ்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் மேலோட்டமாக கற்றுக்கொள்வோம் என்றால் அது நமக்கு அழிவுக்கு நேராக இட்டு செல்லும். இந்த சமகாலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அநேக மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மேலோட்டமாக புரிந்து கொள்கின்றார்கள். இந்த வார்த்தைகள் இந்த சூழலில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த வரலாற்று, இந்த காலத்திலே அந்த சூழலில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் அது எழுதப்பட்ட காலத்தையும் அதோட சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழலை புரிந்து கொள்ளாமல் இந்த வார்த்தைகளை நேரடியாக என்னுடைய சூழலை நான் வைத்து புரிந்து கொள்வேன் என்றால் அது மேலோட்டமான புரிதல், அது அழிவுக்கு நேராக நம்ம இட்டு செல்லும். நாம் ஆழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்ம இதற்காக தான் நமக்கு இறையல் கல்வி உதவி செய்கிறது. குறிப்பாக நம்முடைய இறையல் கல்லூரிகளிலே நாம் பார்ப்போம் என்றால் மாணவர்களுக்கு இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை குறித்து தெளிவான புரிதல் தேவைப்படுகிறது என்பதற்காக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட மூல மொழிகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய ஆரிஜின் லாங்குவேஜ் மாணாக்கருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பழைய ஏற்பாடு பார்த்தோம் என்றால் ஆதியாகமத்திலிருந்து மலாக்கி நூல் வரை நாம் பார்த்தோம் என்றால் இவை முழுவதுமே எபிரேய மொழியில் எழுதப்பட்டவை. ஆகையால் ஒவ்வொரு இறையல் மாணவர்களுக்கும் எபிரேய மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று மத்தேயுலிருந்து வெளிப்படுத்தினல் நூல் வரை நாம் பார்த்தோம் என்றால் அவை கிரேக்க மொழியிலும் இயேசுவானவருடைய வார்த்தைகள் அராமிக் மொழியிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவைகளை மாணாக்கர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கிரேக்க மொழியும் அராமிக் மொழியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை தவிர்த்து லாட்டின் இது போன்ற பல்வேறு மொழிகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த வார்த்தைகளை நாம் மூல மொழியிலிருந்து கற்றுக்கொள்வோம் என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சொல்லலாம், எதுக்கு நான் அப்படி புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு தமிழே புரிஞ்சு கொள்ளலான்ட்டு. ஒரு எடுத்துக்காட்டாக உங்களிடத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். திருக்குறளை நாம் ஆங்கில மொழியில் படிப்பதை காட்டிலும் தமிழ் மொழியில் படிக்கும் போது நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்ன? ஏனென்றால் திருக்குறள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டது, அதனுடைய சிறப்புகள் நாம் தமிழ் மொழியிலே புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் கடவுளின் வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் எழுதப்பட்ட மொழியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் அதனுடைய ஆழமான கருத்துகளும் அதுக்குள்ள இருக்கின்ற ஆழமான கருத்தியல்களையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே பல்வேறு மொழிபெயர்ப்புகள் இருக்கின்ற சிக்கல்னாலே ஆண்டவரை குறித்தான தவறான புரிதல்கள் மக்களிடத்திலே காணப்படுகிறது. இந்த தவறான புரிதல்களை நாம் ஒதுக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆழமாக, அதாவது அந்த கற்பாறையை போன்று நாம் ஆழத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய அடித்தளத்தை கற்பாறையின் மீது நம்ம போட வேண்டியதாக இருக்கிறது. இல்லை, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் மேலோட்டமாக புரிந்து கொள்வேன் என்றால் நம்முடைய அடித்தளம் என்பது மணல் மீது கட்டப்படுகின்ற வீட்டுக்கு ஒப்பாக இருக்கின்றது. நாம் தொடர்ந்து இந்த குறிப்புக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. நாம் மத்தேயு 22:29 பார்த்தோம் என்றால் இயேசு மிகப்பெரிய மறைநூல் அறிஞர்களுக்கும் சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் இப்படியாக பதிலளிக்கிறார், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது, எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்றால் இந்த திருமறைகளை நாம் அகழ்வுரை செய்ய வேண்டும், அதாவது எக்ஸிஜிட் செய்ய வேண்டும். இதுக்குள்ள இருக்கின்ற மறைபொருள்களை நாம் தோண்டி எடுத்து அதனுடைய மூல மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது எழுதப்பட்ட காலம், அந்த காலத்துடைய அரசியல் பொருளாதாரம், அங்கே இருக்கின்ற சமய முறைமைகளை நாம் புரிந்து கொண்டு அந்த நாளிலே இந்த வசனம் எதுக்காக எழுதப்பட்டது, இது எழுதப்பட்ட நோக்கம் என்ன என்பது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த புரிந்து கொண்ட நோக்கத்தை வைத்து கொண்டு இந்த காலத்திலே இந்த பகுதி எனக்கு என்ன செய்தி கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் அகழ்வுரை செய்து நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுவே இறையல் கல்வியின் மிக முக்கியமான பணியாக காணப்படுகிறது. ஆகையால் நாம் இறையல் கல்வி கற்றுக்கொள்வதன் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால்
word of God. கடவுளின் வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆகையால் இந்த நாளுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் இறையல் கல்வி நம்மை கடவுளுடைய வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு அது வழிவகுக்கிறது என்பதுதான். நிறைவாக நாம் பார்ப்போம் என்றால் இந்த நாளுக்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க திருமுக பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 திருமொழிகள் 7-16 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் இறையல் கல்வி என்பது திருப்பணியை குறித்தான சரியான புரிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது எபேசிய 4:11 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக குறிப்பிடுகிறார், அவரே சிலரை தூதுவராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். இங்கே நாம் பார்க்கும்போது கடவுள் இறையல் கல்வியை எதுக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் இறை மக்களை கட்டி எழுப்புவதற்காக. எப்படிப்பட்ட திருப்பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வதற்காகவே கடவுள் இந்த இறையல் கல்வியை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், திருத்தொண்டர்களாக இருக்கலாம், அவர்கள் இறைவாக்கினர்களாக இருக்கலாம், ஆயர்களாக ஆசிரியர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இறையல் கல்வியை கொடுப்பதற்கு நோக்கம் என்னவென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட திருப்பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் இந்த இறையல் கல்வியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மறுபடியும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் வாழ்ந்த சூழலிலே அவருடைய சூழலிலே காணப்பட்ட எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் சமூகத்திலே காணப்பட்ட அரசியல் பொருளாதாரம் அங்கே காணப்பட்ட மிகப்பெரிய கொடுமைகளுக்கு எதிராகவும் அவருடைய திருப்பணி அமைகிறது. அங்கே பார்த்தால் ஏழை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், உடல் ஊனமுற்றவர்கள் நோயாளிகள் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களை கடவுள் குணப்படுத்துகிறார், அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அங்கு யூத மதத்தின் அடக்குமுறைகளுக்கும் அவர்களை ஆட்சி செய்கின்ற ரோம ஆட்சிக்கு எதிராகவும் இயேசுவானவர் செயல்படுகின்றார். இந்த புரிதல் அவர் வந்து திருமறையிலிருந்து கற்றுக்கொள்கின்றார். அப்படி என்றால் இறையல் கல்வி என்பது நம்முடைய சூழலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் காணப்படுகின்ற எல்லா சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழலுக்கு ஏற்ப நம்முடைய திருப்பணி ஆற்ற வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்றால் இந்த திருமறை எழுதப்பட்ட சூழல் அது இஸ்ரவேல் மக்களுடைய சூழலும் யூத மக்கள் ரோம ஆட்சியில் அடிமையாக இருந்த சூழலும் காணப்படுகிறது. அந்த சூழலை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு நேரடியாக நம்ம சூழலுக்கு பொருந்தி நாம் பேசக்கூடாது. மாறாக அந்த சூழலிலே கடவுள் தம்மை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த செயல்பாட்டை எடுத்துட்டு வந்து நம்முடைய சூழலுக்கு வைத்து நாம் கடவுள் எப்படி செயல்படுவார் என்பதை நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழலை பார்க்கும்போது அங்கே சாதியம் கிடையாது, ஆனால் அங்கே பார்க்கும்போது அங்கே இன வேறுபாடு மத வேறுபாடு காணப்பட்டது. யூத மக்களுக்கும் புறநத்தாருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. இயேசுவானவர் அது தவறு, கடவுள் எல்லோருக்குமான கடவுள், கடவுள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார், கடவுள் எல்லோரும் ரட்சிக்கிறார் என்று அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இங்கே நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேசத்திலே சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது, ஏழை பணக்காரர்கள் வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ இதற்கு ஏற்ப அங்கே கடவுள் எப்படி செயல்பட்டாரோ இங்கேயும் கடவுள் இப்படிதான் செயல்படுவார் என்பதை நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அங்கே யூத காலத்திலே பார்க்கும்போது கடவுள் யூதர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை, மாறாக ஒடுக்கப்பட்ட மக்களோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டார். அப்ப இந்த சூழலில் நாம் பார்க்கும்போது இங்க ஒடுக்குகின்ற ஆதிக்க வர்க்கத்தினர் உயர்ந்த ஜாதி என்று கருதுவர்களோடு கடவுள் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது கிடையாது. மாறாக ஒடுக்கப்படுகிறவர்கள் தாழ்ந்த ஜாதியாக ஒடுக்கப்படுகின்றவர்கள் ஏழை எளியவரிடத்திலே கடவுள் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதை நம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி நம்முடைய திருப்பணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு நமக்கு இறையல் கல்வி தேவைப்படுகிறது. நாம் எப்படிப்பட்ட திருப்பணியை செய்ய போகின்றோம்? பணக்காரர்களுக்காக, உயர்ந்தவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக நாம் பணி செய்ய போறோமா? இல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களுக்காக நான் திருப்பணி செய்ய போகிறேனா என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு எனக்கு உதவி செய்வது இறையல் கல்வி. ஆகையால் இறையல் கல்வி என்பது நம்முடைய திருப்பணியை நாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நிறைவாக இந்த நாளிலே நாம் கேட்ட செய்தியை மீண்டும் ஒரு விசையாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும்.
முதலாவது குறிப்பு என்னவென்றால், இறையல் கல்வி கடவுளை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது குறிப்பு, இறையல் கல்வி கடவுளுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கின்றது. நிறைவாக, இறையல் கல்வி நம்முடைய திருப்பணியை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. இந்த புரிதலோடு நாம் தொடர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்துவாராக. நாம் இருந்த இடத்திலே நம் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தைமா இருக்கின்ற நல்ல கடவுளே, இந்த பரிசுத்தமான காலை பொழுதுக்காக, இந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறையல் கல்வியை குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை நீர் கற்றுக் கொடுத்தீர். இறையல் கல்வி என்பது உம்மை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும், திருப்பணியை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ளவும் அது உதவி செய்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை தொடர்ந்து எங்கள் இருதயத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைக்கு தாரும். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையும் எங்களுடைய எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்துக்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய ஆற்றலும் கிருபையும் எங்களோடு இருந்து வழி நடத்துவதாக எங்களும் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமந்த இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தாயும் தந்தையுமான கடவுளுடைய அன்பும், தூய ஆவியான ஐக்கியம் சதா காலம் மீதான திருச்சபையோடும், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரோடும், குடும்பங்களோடும் ஆண்டவரின் வருகை மட்டும் நீக்கமற நிலைத்திருப்பதாக, ஆமென்.